வருகின்ற வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அற்புதமான நாளாக வருகின்றது. அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. பௌர்ணமி திதி, பௌர்ணமி திதினாலே ஆற்றல் மிகுந்தது நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்போம். தெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாளை குறிப்பிட்டு சொல்லலாம். அதுலேயும் சிறப்பு இது சித்ரா பௌர்ணமி, சித்ரகுப்தருடைய அவதார தினமாக கருதப்படுகின்ற நாள். சித்ரகுப்தர் யாருன்னு நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம செய்கின்ற பாவ கணக்குகள், புண்ணிய கணக்குகள் எல்லாம் கணக்குகள் எடுத்து வைப்பவர் அப்படிங்கிறது நம்ம மார்க்கத்துடைய ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த தினத்தில் அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து நாம் வழிபாடு செய்கின்றோம் அப்படிங்கும் போது வழிபாடு யாரை செய்யலாம் அப்படின்னா சிவபெருமான வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் சித்ரகுப்தரையும் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள்லேருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிறத கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். என்ன இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. பாவங்கள் எல்லாம் நம்ம பின்தொடர்பவை தானே அப்படின்னு கேட்கலாம். தெரியாமல் செய்த பாவங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம மனசார அதை செய்யணும்னே செஞ்சுருக்க மாட்டோம், நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடக்கும். இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது சின்ன சின்ன உயிர்கள் எல்லாம் பலியாகி விடுகின்றன. இதுவும் கருத்துமாக தான் நம்ம போகணும். இருந்தாலும் அது நம்ம அறியாமல் செய்கின்ற விஷயமா, அதில் இனி அதை செய்யக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா. இது மாதிரிலாம் இனிமேல் நடக்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம அறியாமல் செய்கின்ற பாவம். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இன்றைய தினத்தில் நீங்கள் சித்திரகுப்தரை வந்துட்டு வழிபாடு செய்வது, விரதமிருந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உத்தமமான விஷயமாக இருக்கும். அப்போ அந்த சித்ரகுப்த வழிபாடு செய்கிறீங்க, இந்த சித்ரா பௌர்ணமியில் வந்துட்டு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் நடைபெறும் அப்படின்னா, நம்ம கர்மா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையில்லாத கர்மாவையெல்லாம் நாமே கழித்து கொள்வதற்கு உதவும். ஒன்று, இப்போ இந்த செல்வம் அல்லது வேலை, குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை, இதெல்லாம் நல்லா இருக்கணும்னு இருக்கும். ஆனால் இந்த ஜாதக கட்டத்தில் இல்லை நம்ம வாழ்க்கை முறையில் ஏதாச்சும் மாறுபாடின் காரணமாக அதை நாம் அனுபவிக்க முடியாமல் இருக்கும் அல்லவா. அந்த மாதிரி நேரங்களில் சித்ரகுப்தர் வழிபாட்டை இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த செல்வத்தில், செல்வத்தை அனுபவிப்பதில் இருந்த தடை, மேலும் அந்த திருமண வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும், உண்மையாகவே தீர்ந்துவிடும். அவ்வளவு அற்புதமானது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்திர பௌர்ணமியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஆற்றங்கரைக்கு சென்று குடும்பமாக அமர்ந்து அந்த நிலாசூறு அப்படிங்கிற சாப்பிடுகின்ற வழக்கமும் உண்டு. கிராமப்புற பகுதிகளில் இன்னுமே வந்து சித்ரா பௌர்ணமிக்கு வந்துட்டு மாடிக்கு போய் உட்காந்துட்டு குடும்பத்தோடு சாப்பிடுகின்ற பழக்கம் உண்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பண்பாட்டு கூறுகள், அனைவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்வதற்காகவும் இது இருந்திருக்கும். அப்போ உறவு முறைகளில் எந்த விரிசல் இருந்தாலும் பேசி தீர்க்கக்கூடியது தான் அப்படிங்கிற அந்த ஒரு உன்னதமான அந்த விஷயத்தை எடுத்து சொல்வதாகத்தான் இந்த விரத முறைகள் எல்லாம் இருந்திருக்கின்றன, இருக்கின்றன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அன்றைக்கி சித்திரகுப்தரை வழிபடும் பொழுது சொல்லுவாங்க, நான் மலையளவு செய்த பாவத்தை கடுகளவாகவும் நான் சிறியதாக செய்த புண்ணியத்தை மலையளவாகவும் எழுதி கொள்க அப்படின்ட்டு விண்ணப்பிப்பாங்க. ஆனால் நம்ம அந்த சிறியதாக செய்கிறவுள்ள புண்ணியத்தை அதை நாமே பெரியதாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்கணும். கேட்பதால் நம் புண்ணியம் பெருகாது. ஏன்னா சித்திரகுப்தரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தர்மம் தவறாதவர் அப்படிங்கிறதான். நீங்கள் என்ன செய்கிறோமோ அதைத்தான் அவர் எழுதி வைப்பாரே தவிர செய்யாத விஷயங்களை செய்ததாக அவரால் எழுத முடியாது அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து கொண்டு அவரை வழிபட வேண்டும். சித்திரகுப்தர் படியளப்பு அப்படின்லாம் எழுதி வச்சு வழிபாட்டு முறை அப்படிங்கிற தனியாக இருக்குது, அதை முறையாக பின்பற்றி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடுங்கிறது மிகவும் பூர்ணமானதாக இருக்கும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது இல்லை. 5ஆம் தேதி வருகிறது வெள்ளிக்கிழமை, உங்கள் நண்பர்களுக்கும் ஞாபகப்படுத்துவதற்காக இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் சித்ரா பௌர்ணமியிலே இந்த சித்ரகுப்தர் வழிபாட்டையும் சிவ வழிபாட்டையும் செய்து புண்ணியத்தை பெறட்டும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நண்பர்களே, வருகின்ற 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி அன்று என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. பௌர்ணமினாலே நம்ம கிரிவலம் வர்றது இயல்பு, அதுவும் சிவபெருமான் வீற்றிருக்கின்ற மலைகளை நம்ம கிரிவலம் வர்றது முழுமையான அருளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படும். அதுலேயும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது அந்த முழு நிலவு பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய முழு ஆற்றலுடன் திகழக்கூடிய நாள். அதனால் இன்றைய தினத்திலே நீங்கள் கிரிவலம் வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆற்றலை உள்வாங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். சித்ரகுப்தர் வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாள். இதை பற்றி முன்னரே நம்ம ஒரு சின்ன பதிவு கொடுத்துருக்கோம்.
இன்றைய தினத்தில் நம்மளுடைய கர்ம வினைகளையெல்லாம் நீக்கிக் கொள்வதற்காக, தீர்த்து கொள்வதற்காக சித்திரகுப்தரை வந்துட்டு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது உத்தமமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் இன்றைய தினத்தில் தான் அர்த்தநாதீஸ்வரருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் அர்த்தநாதீஸ்வரர் தான் வந்து விரதம் இருந்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக மனதிலே உள்ள குறைகள் நீங்கும், ஏற்ற தாழ்வுகள் நீங்கும், செல்வ வளம் பெருகும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். பௌர்ணமி தேதிக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னா அம்பிகை வழிபாடு அப்படிங்கிறது. அம்மனை நீங்கள் வழிபடும் பொழுது கண்டிப்பாக அம்மனுடைய பூரண அருளானது அவர்கள் பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடும். அதுலேயும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த பௌர்ணமி திதியில் செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. குலதெய்வாலயத்திற்கு நீங்கள் மாவிளக்கு எடுத்து போய் இன்றைக்கி மாவிளக்கு போட்டு அம்பிகையை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஆற்றல் பொருந்தியதாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது இந்த பௌர்ணமி திதியில் மிகவும் பெரிய பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது. பௌர்ணமி முன்னொரு நாள் பின்னொரு நாள், அதே போல் அமாவாசை முன்னொரு நாள் பின்னொரு நாள் சேர்த்து அந்த மூணு மூணு நாட்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆற்றலோடு இருக்கும் அந்த ஜீவசமாதிகள் எல்லாம். எப்போவுமே சித்தர் ஆலயங்கள் வந்துட்டு ரொம்ப சிறப்பானது. அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி நாட்களில் உங்களால் நிறைய ஆற்றல் அங்கே உணர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நாளில் இந்த மாதிரியான சித்தர்கள் வீற்றிருக்கின்ற அந்த ஜீவசமாதிகளுக்கு சென்று அங்கே தியானம் செய்வது அப்படிங்கிறது உள்ளபடியே நல்ல ஆற்றல்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு அது உதவும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இரவு 11:33 அதாவது 5ஆம் தேதி இரவு 11:33 பௌர்ணமி திதியானது நிறைவு பெறும். இந்த பௌர்ணமி திதி நிறைவு பெறுகின்ற நேரத்தில் 300 மணி நேரமும் பின்னொரு மணி நேரமும் சேர்த்து அது சோடசக்கலை நேரம் 16ஆவது திதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்க்க போனால் இரவு 10:33 12:33 வரையிலும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை சோடசக்கலை நேரம் அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் திருமூர்த்தி பகவானை எண்ணிக்கொண்டு நம் வாழ்க்கையிலே நமக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்கான விண்ணப்பத்தை இறைவனிடம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்றைய தினத்தில் தியானம் செய்கிறது அப்படிங்கிறது உள்ளபடி அபரிவிதமான ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உதவும். அன்னதானம் செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாள் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமியை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். தயிரன்னம் சாப்பாடாக நீங்கள் தானம் செய்யணும்னா தயிரன்னம் வந்துட்டு இன்றைய தினத்திலே நீங்கள் அன்னதானம் செய்வதும், தானம் செய்ய வேண்டுமென்றால் குடை தானம் அதே போல் காலணி தானம் செருப்பு தானம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ரெண்டு தானத்தையும் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே நீங்கள் தானம் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மாவை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும் நண்பர்களே.